வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை வெளியே போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் நல்லா பிரைட்னிங்காக இருக்கணும், டே ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ்பேக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஃபேஸ்பேக் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்பவே சிம்பிள். ஸோ இதை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அண்ட் இந்த ஃபேஸ்பேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம க்ளீனான ஒரு பவுல் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூனுக்கு இட்லி மாவு எடுத்துக்கலாம். நார்மலாக இட்லி மாவு வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும், ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான். அதனால் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரை எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட அப்போதைக்கு மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. பட் ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணுறத விட நம்ம வந்து இட்லி மாவு ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் உளுந்து, அரிசி, வெந்தயம் இருக்கும். இது மூணுமே ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. வெந்தயம் இருக்குது அப்படின்றனால ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக பார்த்துக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் அரிசி சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் முல்தானி மெட்டி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் எப்போவுமே முல்தானி மெட்டி ஆட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட அப்போதைக்கு முல்தானி மெட்டி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடலை மாவு கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா பச்சை பாசி பயிர் மாவு இருக்கு இல்லையா, இது ரெண்டில் எதுனாலும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சமாக வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஹனி வந்து பியூர்லி ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு ஆட் பண்ணுங்க, இல்லைனா தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டில் எதுனாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சிங்க்கு எவ்வளோ அளவு தேவைப்படுதோ பால் அந்த அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாலில் நேச்சுரலாகவே கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்கின்ல உள்ள டர்ட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸ் மாஸ்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ நேரம் வச்சிருக்கிறது எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், அதையும் வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. சோப்பு இல்லை ஃபேஸ் வாஷ் வச்சு உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் மாஸ்க்கை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபேஸ் மாஸ்க்கை எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னே வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் உள்ளவங்க மட்டும் முல்தானி மட்டியை கொஞ்சம் கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்கள் ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும், முல்தானி மட்டியை ஆட் பண்ணும்போது இன்னும் வந்து உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். ட்ரை ஸ்கின் உள்ளவங்க முல்தானி மட்டியை ஸ்கின்ல எப்படி ட்ரை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலுக்கு பதிலாக கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கர்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் இந்த ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1 ஹவர் முன்னாடி இந்த ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கழிச்சாவது உங்களோட ஃபேஸில் சோப்பு யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் லேயர் வந்து அப்ளை பண்ணலாம். செகண்ட் லேயர் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. நான் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் லேயர் அப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி ரெண்டு லேயர் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம வாஷ் பண்ணுவோம், வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி மசாஜ் பண்ணி தான் வாஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட மூக்கில் உள்ள பிளாக்கேஜ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸும் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லா பெனிஃபிஷியலாக இருக்கும். ஒரே யூஸ்லலாம் வந்து போயிடுன்னா சொல்ல மாட்டேன், உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது ரொம்ப அந்த ஒயிட் ஹெட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணும்போது ஒரு அளவுக்கு வந்து கம்மியாகும். நீங்கள் ஸ்டீமர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். நம்மளோட போர்ஸஸ் எல்லாமே வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக அந்த பிளாக் ஹெட்ஸாக இருக்கட்டும் ஒயிட் ஹெட்ஸாக இருக்கட்டும் ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 20 மினிட்ஸ் என்னோடய ஃபேஸில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஃபேஸை வாஷ் பண்ணுறேன். ஃபேஸை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து மசாஜ் பண்ணணும். நீங்கள் மசாஜ் பண்ணும்போது பால் இல்லை ரோஸ் வாட்டர் வச்சு நல்லா வெட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பால் அப்புறம் ரோஸ் வாட்டர் ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை வச்சு நல்லா வெட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து 2 மினிட்ஸாவது நல்லா மசாஜ் பண்ணுங்கள். பிம்பிள்ஸ் அதிகமாக உள்ளவங்க மசாஜ் பண்ணுற ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் உள்ள ஃபேஸ் மாஸ்க் நம்ம அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணும்போது இன்னும் வந்து பிம்பிள்ஸ் எக்ஸஸாக தான் ஆகும். ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டேன். நான் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பிரைட்னஸும் வந்து தெரியும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ என்னோட ஃபேஸை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணும்போது சோப்பு இல்லை ஃபேஸ் வாஷ் எதுவுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஃபேஸ் பேக் போட்டு உடனே சோப் போட்டு வாஷ் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் எதுவுமே வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து தெரியும். ஸ்கின் ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மூக்கில் வந்து அதிகமாக பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ்லாம் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்க்கலாம். அந்த சொர சொரன்லாம் இருக்கும் இல்லையா ஒரு மாதிரி, அது எதுவுமே வந்து இல்லாமல் ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டீமர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும்.
இருக்கும். ஒரு சில கிட்ட வந்து ஸ்டீமர்லாம் இருக்காது. ஸோ ஸ்டீமர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆவி பிடிக்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அது வெளியே போறீங்க, ஃபங்க்ஷன் போறீங்க, அந்த டே ஃபுல்லாக பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம சிம்பிளாக ஈஸியாக வந்து செஞ்சுக்கலாம். முல்தானி மட்டி பவுடர் வந்து எப்பவுமே நம்ம ஸ்கின் கேர்ல இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்பக்கப்ப எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கணும். நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் பரவாயில்ல, முல்தானி மட்டி பவுடர் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கின் நல்லா பிரைட்னிங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உங்களோட ஸ்கின் கேரில் வந்து முல்தானி மட்டியும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறோமோ அப்பெல்லாம் அதையும் கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஹனியுமே அப்படி தான், ஹனி நம்மளோட ஸ்கின்னுக்கு நேச்சுரலான ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ கண்டிப்பாக அதையும் வந்து உங்களோட ஸ்கின் கேர் அப்படின்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப இஷ்டம் இருக்கும். அது முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.